ஆதித்யா எல்லன் இப்ப நாம அனுப்புறது வந்து இப்ப நிலவுக்கு அனுப்பணும். பூமியை சுத்தி நிறைய செயற்கைக்கோள்கள் இருக்கு. நிலவை சுத்தியா நம்ம சந்திரயான் 1, 2, 3, அதே மாதிரி மங்கள்யான் செவ்வாய் சுத்தி போச்சு. ஆனா ஆதித்யால வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னா, இது எந்த ஒரு கிரகத்தை சுத்தியும் இல்லை. அப்படி இல்லாம பூமி அப்படிங்கிற கிரகம், சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரம் ரெண்டுக்கும் அதுக்கு அதனோட ஈர்ப்பு விசைகள் இருக்கு. அந்த ஈர்ப்பு விசைகள் ரெண்டுமே வந்து சேரும் ஒரு இடத்துல ஒரு இடத்தம் அப்படிங்கறது வந்து 5 இடங்கள் அது மாதிரி வரும். அது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி அந்த இடங்கள்ல முக்கியமானது எல்லோன். எல்லோன் அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்திலையும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர், பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் சூரியன் உலகி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்த சுத்தி நம்ம செயற்கைக்கோள் அனுப்பும் பொழுது அது வந்து எப்பவுமே சூரியனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் எப்பவுமே இன்னொரு பக்கம் பூமியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பூமியிலிருந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு 6 மணி நேரம் அதிகமா 12 மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது சூரியனை. பட் சூரியன் நிகழ்வுகளை அது இப்படி இருந்தாலும் வளிமண்டலம் அப்படி இருக்கிறனால பல கதிர்வீச்சுகள் நம்ம பூமிக்கு வர்றதில்லை. அப்படி இல்லாம 7 சாதனங்கள் வச்சுக்கிட்டு நம்ம கண்ணால பார்க்கற வழியிலிருந்து ஊதா கதிர்கள், அப்புறம் அதை தாண்டி எக்ஸ்ரே, இது மாதிரி பல இதில் இருந்து வர்ற மாதிரி பிளாஸ்மா, அது இல்லாம எல்லோன்கிற இடத்துலயே வந்து எப்படி வந்து காந்த புலன்கள் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வகையில முழுசாக நம்ம சூரியனை புரிந்து கொள்வதற்கு அங்க நடக்கூடிய நிகழ்வுகள் அதனுடைய தரைப்பகுதிக்கு தாண்டி வெளியே வரும் பொழுது இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாக உருவாகுது. எப்படி அதனுடைய கோர் அப்படிங்கிறாங்க இல்லையா, சூரியனுடைய மத்தியில மிக அதிகமான வெப்பம் இருக்கும், கிட்டத்தட்ட அனுகூல மாதிரியே இருக்குது. ஆனா மேல வர 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 தரைப்பகுதி வர வர வெப்பம் குறையுது. வெப்பம் குறைஞ்சேனா 3500 டிகிரி செல்சியஸ் அது மாதிரி வந்துடும். பல மில்லியன் வந்து 3500 டிகிரி வருது. ஆனா திரும்ப அதனுடைய கிட்டத்தட்ட பூமிக்கு மேல வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு மண்டலம் இருக்கு மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகுது. அது வந்து அறிவியல் புதிர், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். அதை தாண்டி நிலவில் சூரிய நடக்கூடிய சில நிகழ்வுகள் சில வெடிப்புகள் மாதிரிலாம் வரும் பொழுது அதனால வந்து நம்முடைய பூமியினுடைய காந்தப்புலன் அது இல்லாம சில கதிர்வீச்சுகள் எல்லாம் வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதிக்கப்படல அதிகமா. ஏன்னா இருக்கக்கூடிய ஓசோன் மண்டலம், இருக்கக்கூடிய வளிமண்டலம், இருக்கக்கூடிய காந்தம், இதெல்லாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்குது. ஆனா இதை தாண்டி விண்வெளியில் இருக்கக்கூடிய நம்முடைய பல செயற்கைக்கோள்களுக்கு இது அப்பப்ப பாதிப்பு உருவாக்குது. அந்த பாதிப்பு இப்போ வந்து அதுவும் இப்போ நிறைய செயற்கைக்கோள்கள் இப்ப நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 55-60 செயற்கைக்கோள் இருக்கு. இன்னும் நிறைய செயற்கைக்கோள்கள் நம்ம அனுப்ப போறோம். இந்த செயற்கைக்கோள்களை 10,000 வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான விளைவுகள் இருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு வந்து எல்லோன் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கக்கூடிய, அதாவது 15 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வச்சிருக்கக்கூடிய வைக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் ஆதித்யா நமக்கு முதல்லயே ஒரு வகையான எச்சரிக்கை கொடுக்கும். அதை வச்சு அந்த செயற்கைக்கோள் நான் பாதுகாப்பு வச்சுக்க முடியும். அந்த வகையில இது மிக முக்கியமான ஒரு செயற்கைக்கோள். அறிவியலுக்கும் சரி, தொழில்நுட்பத்துக்கும் சரி, இப்படி இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி நிலவினுடைய துருவவட்ட பாதை அடைக்கிறது கஷ்டப்பட்ட கடினமா இருந்துச்சு, செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுவட்ட பாதை அடைவதும் மிகவும் சவாலா இருந்துச்சு, அதற்கு அடுத்த சவாலாக அதற்கு மேற்பட்ட சவாலாக சொல்லணும். ஏன்னா இது எந்த ஒரு கிரகத்தை சுற்றியும் போறதில்லை. 2 ஈர்ப்பு விசைகளுடைய ஈர்ப்பு இதை சேரக்கூடிய ஒரு இடத்தை சுற்றி அனுப்புறோம். அதை தாண்டி அது வந்து 5-6 வருஷம் அதனுடைய ஏற்புடைய இருப்பினோம்னா அதையும் நாம பாதுகாப்பா வச்சிருக்கிறதும் கஷ்டம். அதை தாண்டி இது உன்னிப்பாக சூரியனை பார்த்துட்டு இருக்கணும், அதனோட நிலைப்பாடு. இது அந்த வகையில் இது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மிகவும் ஒரு சவாலான காரியமா இருக்கும். இருந்தாலும் அறிவியல் ரீதியாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அதிகமா இருக்கு. அதற்கான பல தரவுகளை ஆதித்யா எல்லாம் கொடுக்க முடியும். இல்ல, ஒரு வகையில வந்து அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கு. இனிமேல் சேராம இருக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கு. இந்தியா அதற்கான முன்னெடுப்புல தான் இருக்கு. அதுவும் அதை பயனளந்த செயற்கைக்கோள்களை ஒன்னு பூமிக்கு தள்ளுறது அல்லது ரொம்ப தூரத்துக்கு தள்ளி விடுறது, அந்த ஏற்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் முதல்லயே போட்ட கழிவுகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பரீட்சாத்தமான ஒரு செயற்கைக்கோள் இந்த வருட ஆரம்பத்துல அனுப்பப்பட்டது. அதனுடைய பயன்பாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக எப்படி அந்த குப்பைகளை நீக்கிறதுன்னு பார்க்கணும். ஆனா இனிமேல் குப்பைகள் வராம போவதற்கான பல முன்னெடுப்புகள் எடுக்கும். ராஜபாபு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நண்பர்களுக்கு பகிருங்க.